ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, இந்த பதிவு யார் அப்படின்னு பார்த்தோன்னா சேனல் சிவம் அண்ணா அவர்களுக்கு தான். எவ்வளோ பதிவுகள்லாம் போடணும்னு நினச்சேன், சீலாவுக்கு, சாதனாவுக்கு, சிக்கா சூர்யாவுக்கெல்லாம். ஆனால் போடுறேன். ரெண்டு நாளாக சேனல் சிவம் அண்ணா வந்து பதிவே போடலை. காரணம் என்னன்னு தெரியல. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். யாருமே கேட்க மாட்டாங்க. எனக்கும் சேனல் சிவானானுக்கும் எதை எதோ ஒன்றுனா யாருமே எங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒன்றுனா அண்ணன் குரல் நிறைய கொடுத்துருக்காரு. அண்ணனுக்கு ஒன்றுனா நான் ஏதாவது குரல் கொடுக்கணுன்ட்டு தான் அந்த பதிவை போடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு நாளாக பதிவு போடலை. போடுங்க அண்ணா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அண்ணா. அழுகழுகையாக வருது. காலையில் இந்த பதிவு போடுறதுங்கில எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பழமொழி உண்டு மக்களே, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நன்றி கெட்ட உலகமாடா, நெஞ்சில் இறைப்பாசம் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் உலகம் சந்தேகம்தான் பரிசாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. ஒரு படத்தில் நம்ம நாகேஸ்வர் சொல்லுவார். அதுதான் இந்த உலகத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. நான்லாம் எதை நம்பியும் மக்களுக்காக நான் போராட வரல. மக்கள், பெண்கள், மக்கள், நம்ம மக்கள், நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம பெண் குழந்தைங்கள தான் நான் வந்தேன். எனக்கெல்லாம் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் கிடையாது. தனி மனுஷியான்னு தான் நானும் போராடுறேன். சேனல் சிவானாவும் அப்படி தான். யாருமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. நான் இது மூலிமா நான் நிச்சயமாக சொல்லுவேன், எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது, யாரும் பண்ணலை. என்னோடய பணத்தை வச்சு தான் நான் வந்து போராட்டத்துக்கே போயிருக்கிறேன். என்னோடய உழைப்பு மட்டும்தான் இதில். எங்களுக்கு யார் எந்த ஒரு இதுவும் பண்ணலைங்கிறத நான் இந்த பதிவில் அடித்து சொல்கிறேன். சேனல் சிவான்னா, நீங்கள் வந்து இதை வந்து பார்த்த உடனே ஒரு பதிவு கொடுங்க. ரெண்டு நாளாச்சு நீங்கள் போடுவீங்கன்னு நினச்சேன். யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபர், அதாவது இதை எங்கள் பார்க்குறவங்க யாராவது இருந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டு போடுங்க. சிஸ்டர் இந்த மாதிரி அழுகிறாங்க, உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள். மக்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணா வந்து எனக்கு ஒரு கூட பிறக்காத அண்ணா அப்படின் தான் நான் நீங்கள்லாம் நினச்சிப்பீங்க. ஆனால் நிஜமாகவே எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனாக தான் நான் அவரை நினச்சி பாதிக்கிறேன். ப்ளீஸ், இந்த பதிவு பார்த்ததும் ஒரு பதிவு போடுங்க அண்ணா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு எப்போதுமே சரி ஒரு நல்ல தங்கச்சியாக உங்களுக்கு குரல் கொடுக்குறக்கண்ணா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தயவுசெய்து ஒரு பதிவு போடுங்க. எனக்கு கூட தான் நிறைய வேலை இருக்குது, உறுப்பு இருக்குது. இழுத்துட்டு சேனலை முடிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, வேண்டாம் சிஸ்டர், நாங்கள் இருக்கிறோன்னு. பார்க்கலாம், பார்க்கலாம், என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலை ஆரம்பிக்கேன். அதனால தான் கேட்குறேன், நீங்கள் எனக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக நானும் ஒரு நாள் உங்களுக்காக குரல் கொடுக்குறத நிறுத்திட்டு போயிடுவேன். சேனல் சிவானா மாதிரியே அதை நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறாங்கிறது என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேயா? இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பதிவில் உங்கள் நல்ல ஒரு பதிவோடு நான் வரேன். தயவுசெய்து வீடியோ போடுங்கண்ணா, போடுங்கண்ணா, போடுங்கண்ணா. இஞ்சி கேட்டுக்கிறேன். மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேண்ணா, நான் வந்து பதிவு முடிச்சுக்கிறேன். பாய் மக்களை.